இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரெண்டு ஹீரோக்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம தளபதி விஜய், இன்னொன்று தல அஜித்தும் தான். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல மெகா ஹிட் படங்களை கொடுத்து தெறிக்க விட்டவர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், துரதிசோசமாக அவர் இருக்க இடமே தெரில. கண்டிப்பாக அந்தகன் படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின் தான் எல்லோரும் நினச்சிருக்காங்க. அவரும் அந்த படத்தில் கடுமையாக நடிச்சிட்ருக்காரு. இப்போது அவர் பல வெற்றி படங்களை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதில் முக்கியமான படங்களை பற்றி நம்ம சொல்லுவோம். அவர் நடித்த முதல் படமே பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்தாச்சு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளிலாம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின படம். இதுவே நம்ம தல அஜித்தோட முதல் படம் அமராவதி, தளபதி விஜயோட நாளைய தீர்ப்பு, இந்த ரெண்டு படங்களுமே பெருசாக போகலை. ஆனால் பிரசாந்துக்கு முதல் படமே பம்பர் ஹிட்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா வண்ண வண்ண பூக்கள், அந்த படம் பாலுமேந்திராவோட படம். அப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனர் அவர், அந்த படத்துக்கு தேசிய விருதுலாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, முதல் இரண்டு மூன்று படங்களில் ஒரு கிராமிய கேரக்டர்லேயும் நடிச்சிருந்த பிரசாந்த் இந்த படத்தில் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமாக கலக்கியிருப்பார், ஒரு பணக்கார இளைஞனாக வந்திருப்பார். இந்த படம் பிரசாந்தோட கேரியரில் வேற லெவல் ஹிட்னே சொல்லலாம். ஆர்கே செல்லுமணி டைரக்ஷன் பண்ணியிருந்தார், ரோஜா இந்த படத்தை அறிமுகமானாங்க. இந்த படத்தை பிரசாந்த் ரசிகரால் மறக்கவே முடியாது, அப்படி ஒரு வெற்றி படம். அடுத்ததா ஆனழகன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்ட்டு ஆக்ஷன் படமாக பண்ணிட்டு இருக்க டைமில் ஒரு காமெடி படம் பண்ணார் பிரசாந்த். அதுலேயும் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க பெண் வேடம் விட்டு நடித்தார். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இந்த துணிச்சலை எல்லாருமே அப்போ பயங்கரமாக பாராட்டினாங்க. அடுத்ததா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட ஜீன்ஸு, இந்த படத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை பார்க்காத 2K கிட்ஸு கூட இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண படம். டபுள் ஆக்டில் பிரசாந்த் கலக்கியிருப்பார், இத்தனைக்கும் அந்த படத்தில் மீசை எடுத்துகிட்டு ரொம்ப தில்லாகவே நடிச்சிருப்பார். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு லைஃப் டைம் படம்னா அது ஜீன்ஸை சொல்லலாம். அதே மாதிரி தான் அடுத்ததாக கண்ணரே தோண்டினால், ரவிச்சந்திரனோட முதல் படம். பிரசாந்தும் கரண் சிம்ரன் இந்த மூணு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம். அப்போ எல்லாரும் முக்கோண காதல் கதை படத்தையே எடுத்துகிட்டு இருக்கும்போது லவ்லியே ஒரு புது வித்தியாசமான கதையை வச்சு இந்த படம் எடுத்தாங்க. இந்த படமும் சில்வர் ஜூப்ளி படம், பாடகெல்லாம் அமோக வெற்றி. அடுத்ததாக நம்ம பிரவீன்காந்த் இயக்கின ஜோடி, முதல் படம் ரச்சகன் ஃப்ளாப்பு, ரெண்டாம் படம் ஜோடி ஹிட் பண்ணியே ஆகணும்னு பிரசாந்தோட கை கொடுத்தாரு. இப்போது மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. இத்தனைக்கும் ஏஆர் ரகுமானும் பிரசாந்தும் சேர்ந்தாவே அது ஹிட்டு தான்பா அப்படின்னு சொல்ல வச்சுது. ஏற்கனவே ஜீன்ஸ் ஹிட்டு, இப்போ ஜோடியும் மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தேன் ரசேன், தொடர்ந்து காதல் மன்னன் அமர்கலம்னு ஹிட்டு கொடுத்துட்டு இருந்த நம்ம சரணோட இயக்கத்தில் பிரசாந்த் நடித்த படம் தான் பார்த்தேன் ரசேன். இந்த படத்தில் லைலா வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அதே மாதிரி வில்லியா சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. பிரசாந்துக்கு லைலாவோடையும் சரி சிம்ரனோடையும் சரி பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் வந்து இளைஞர்களில் ரொம்பவே பிடித்த படமாக இருந்துச்சு. அந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படங்களில் பார்த்தேன் ரசித்தனும் ஒரு படம். அடுத்ததாக நம்ம தல அஜித்தோட மனைவி இருக்காங்களே ஷாலினியோட பிரசாந்த் சேர்ந்து நடித்த படம் தான் பிரியாத வர வேண்டும். இது வந்து ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு, கமல்ங்கிறவர் தான் இயக்கியிருந்தார். இந்த படமும் தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஒரு காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் ஒரு ரீமேக் வந்து, அதுவும் லவ் படம் ஹிட் ஆச்சுன்னா அதை வந்து பிரியாத வர வேண்டும் சொல்லலாம். காதலுக்கு மரியாதையும் ஷாலினி தான் ஹீரோயின், பிரியாத வர வேண்டும்லையும் ஷாலினி தான் ஹீரோயின். அடுத்ததா சாக்லேட், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க காலேஜ் பசங்க எல்லாருமே கொண்டாடி தீர்த்த படம். ஏ வெங்கடேஷும் ஆர் மாதேஷும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்க இளமைத்துழல் நிரம்பி வழியும். இத்தனைக்கும் மும்தாஜி பாடின அந்த மலைமலை சாங் வந்து இப்போ வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தான். படமும் நல்லாவே ஓடுச்சு. அடுத்ததா நம்ம இயக்குனர் ஹரியோட முதல் படம் தமிழ். ஸோ ஹரிக்கே லைஃப் கொடுத்தவர் அப்படின்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த சொல்லலாம். அந்த தமிழ் படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் அதே நாளில் நம்ம சரண் டைரக்ஷனில் விக்ரம் நடித்த ஜெமினி படம் ரிலீஸ் ஆனதால் இந்த தமிழோட வெற்றி மிகப்பெரிய அளவில் பேசப்படல. ஆனாலும் தமிழ் படம் ஒரு நல்ல ஹிட்டு படம்னே சொல்லலாம். அடுத்ததா வின்னர். ஆனால் இந்த படத்தோட வெற்றிக்கும் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இந்த வின்னர் படம் ஓடுறதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா வைகை புயல் வடிவரோட காமெடி, இன்னொன்று நம்ம கிரணோட படு கவர்ச்சி. ஸோ இந்த படம் ரொம்பவே லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. லேட்டாக ரிலீஸ் ஆகும் இந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் ப்ளஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்களுக்காகவும் இந்த மூணு விஷயத்துக்காக படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் வெற்றி படம் தான், ஆனால் பிரசாந்துக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்த
பிரசாந்த் இன்னைக்கு மீண்டும் இதுபோல பல வெற்றி படங்களை கொடுக்கணும், அதுக்காக அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். ஸோ அதுக்கு அந்தகன் தான் பிள்ளையார சொல்லி போடணும். நிச்சயமாக அந்தகன் படம் பெரும் வெற்றி படமாக அமையணும்னு நம்ம பிரசாந்த் ரசிகர்கள் சார்பாகவும் சரி நம்ம சார்பாகவும் சரி நம்ம வேண்டிக்குவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை காண்பா செய்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.